वेलकम टू तमिल समयल इंदे वीडियो कीरे पोरियल अरे कीरे पोरियल एपड़ी पार्कपर अवान पुरु अरे कीरे पातना और कट्टेकण चिन्न वंगायम नया चिन्न वंगायम पातना नया अरे पातना नम्बर अरे मूडिये पा तिरुगना पू पूवाचकन इरें वर मिगाई मूं स्पून पाती जीरकम इतना देवान पुरु वह पाती नम्बर पैनपुर अरे कीरे अरे कीरे वह पाती मेरी पड़ा नरक वो मेरी नहीं नरक इतना नम्बर एप्ली वो अब पार्पम नहीं कटकड़ा कड़े वांग मार्केट वांगे फा पाती मणल ना मेरी नरक अलसर रे मूं दौ वो ना अलसनिंग अंत मणल तूसमें सापी अब मणल वाला ऐसा ना सुख कल वेंगे ये वे नम्बर एपी सार्कल वीडियो को नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबूंग पक बिल्स मूल प्रेस पड़ेंगे अब नम अप्डेट पड़क समय वीडियो एल नोटिफिकेशन वो नम वो साधारण और वड़चे पटेल पर सटी की सूडा देवान अल्प एन ऊती एन का नम्बर वज जीरक वर मिग इंडे ना जीरक ना वेच नरक वजायते आड पड़ेंगे வெங்காயத்தை நீங்க ரொம்பவும் பொடி பொடியா நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி வந்து 2 3 பீசா நீங்க நறுக்கி போட்டா நல்லா இருக்கும் அப்பதான் அந்த கீரைக்கு குறிப்பாக இந்த அரை கீரை பொரியலுக்கு வெங்காயத்தை இப்ப நறுக்கணும் இதல வந்து நம்ம இந்த மாதிரி பொன்னிறல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க கீரை ஆட் பண்ணுங்க இதல நம்ம வந்து கடுகு உலந்த பருப்பு சேர்க்க வேண்டாம் கருவேப்பிலை தேவையில்லை நறுக்கி வச்ச கீரை நல்லா சுத்தமா கழுவி 2 3 தடவை கழுவி எடுத்துங்க அவ்வளவுதான் நம்ம அந்த வெங்காயம் பாத்தீங்களா ஒரு 90 ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணுங்க சுத்தமாக தண்ணி வந்து பாத்தீங்க கீரை நல்லா நறுக்கனதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கணும் பாத்தீங்க போனா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நம்ம சட்டி நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வளக்கணும்னா சிறிதளவு தான் வரும் அதான் கீரையோட பாத்தீங்கனா ஏன்னா கீரை வந்து பாத்தீங்க எல்லாத்துக்கும் நல்லது இரும்புச்சத்து அதிகமா இருக்கு புரியுது அதனால வந்து உணவுல வந்து தினமும் முறை கீரை எடுத்து கொள்வது மிகவும் நல்லது எந்த ஒரு கீரையாலும் சாப்பிடலாம் நம்ம வந்து கீரை பொரியல் வந்து செய்து நீங்க அதிகப்படியான வெங்காயம் ஜீரகம் சேர்த்து கீரை வந்து செய்யிறது ரொம்ப சிறந்த நல்ல டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது தான் நல்லது அவ்வளவுதான் நம்ம தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு நீ வந்து கீரை வந்து நம்ம வதங்கறதான் கிண்டிட்டே இருந்தாதான் அது வந்து நமக்கு சூர் பிடிக்காம இருக்கும் पाती कीरे वो कुछ वदंगन के कटी ना मार्जी इतना पाद आई इन नम्बर वदंग वदंग नम्बर वीटक वो इत वो नम्बर और मूणु पे सापड़ अलग दाँ करेक्टा ऐसा कीरे वो उ अधिक सापन कुंदा दिनमूम कीरे वो इमुक नार्मला तिंद्रल्वक वसिया कीरे वो அதேபோல கீரை வேகற அப்படினு சொல்லி நீங்க வந்து தண்ணி எல்லாம் வந்து ஊத்தி சேர்த்திர வேண்டாம் ஒருவேளை நீங்க வந்து ஒரு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேத்தீங்கனா போதும் இல்ல வேகாத அளவுக்குங்க ஒரு கைப்பிடி அளவு தெளிச்சார் போதும் தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கீரையில வந்து பாத்தீனா அது கீரையில இருக்கக்கூடிய தண்ணி சத்தே போதுமானது அதனால நீங்க தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது கீரை இந்த அளவுக்கு பாதி வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அதுக்கப்புறம் தான் நீங்க உப்பு சேர்க்கணும் கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்க கீரை ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தா தான் நல்லா இருக்கும் முன்னாடியே நீங்க கீரையை போட்டதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தீங்க அப்படினா அது ருசி கம்மியாக தான் இருக்கும் அதே போல நீங்க இந்த பாதி வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே salt சேர்த்துங்க தேவையான உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவு அவ்வளவு salt சேர்த்துங்க ரொம்ப அதிகமான சேர்க்கணும் ஏன்னா வந்து கீரை வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு உடலுக்கு நல்ல ஒரு காய்கறி இல்ல ஒரு நல்ல காய்கறி தினமும் சேர்த்துக்க சொல்லுவாங்க மருத்துவர்லாம் பாத்தீங்க வந்து தினமும் ஒரு கீரை சேர்த்துக்கொள்ள நல்லது சொல்லுவாங்க
அதனால் சாதத்தை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு சுருளை வெந்ததுக்கப்புறம் நம்ம திரி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்க. எப்பொழுதுமே நம்ம வந்து கீரை வந்து ஒரு 75% மேலே வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்க்கணும். அதே மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் மட்டுமே வந்து சால்ட்டு சேர்க்கணும். ஜீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதே போல் உங்களுடைய வீடுகளையும் கீரை செய்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய சமையல் வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.